ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவண பவா. இன்று நம் காணொளியில் குழந்தைகளுக்கான கதை பகுதி பார்க்க போகிறோம். நீதிநெறி கதைகள். ஒரு ஊரில் ஒரு சேவலும் நரியும் இருந்ததாம். ஒரு நாள் காலை என்பதால் ஒரு மரத்தின் மீது சேவல் உட்கார்ந்திருந்ததாம். அது காலை நேரம் என்பதால் மிகவும் ரம்யமாக இருந்ததாம். உற்சாகமாய் சேவல் கூவியதாம். அதுவும் பல தடவை கூவியதாம். இதை கேட்ட நரி அங்கே வந்ததாம். நரிக்கு சரியான பசியாக வேற இருந்ததாம். அந்த சேவலை பிடித்து சாப்பிட ஆசைப்பட்டதாம். ஆனால் சேவல் மரத்தின் மீது இருந்தபடியால் அதை பிடிக்க முடியவில்லையாம். இதற்காக ஒரு தந்திரம் செய்ய நினைத்ததாம் நரி. உடனே சேவலை பார்த்து, சகோதரனே வணக்கம், ஒரு நல்ல செய்தியை நீ கேள்விப்பட்டாயா? பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. இனி ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்ள கூடாதாம். அன்பாய் நடந்து கொள்ள வேண்டுமாம். சகோதர மனப்பான்மையை வளர்க்க வேண்டுமாம். நீ கொஞ்சம் கீழே வாயேன், இந்த நல்ல செய்தியை பற்றி நாம் பேசலாம் என்றதாம். நரியின் தந்திர பேச்சை சேவல் புரிந்து கொண்டதாம். அதை வெளியே காட்டவில்லை. தூரத்தில் எதையோ பார்ப்பதை போல் தலையை தூக்கி பார்த்ததாம். இதை கண்ட நரி, என்ன சகோதரா, ரொம்ப அக்கறையாக எதையோ அடிக்கடி பார்க்கிறாயே, அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டதாம். அதற்கு சேவல் சொன்னதாம், ஒன்றுமில்லை சகோதரா, அங்கே சில வேட்டை நாய்கள் வருவது மாதிரி தெரிகிறது. அது வேட்டை நாய்கள் தானா என்பதை கவனித்து கொண்டிருக்கிறேன் என்றதாம். அவ்வளவுதான், நரிக்கு உடல் நடுங்கி விட்டதாம். உடனே வேக வேகமாக, சரி சரி, நான் அப்புறமாக வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பியதாம். சேவல் சொன்னதாம், அருமை சகோதரா, போகாதே, நான் இதோ கீழே இறங்கி வருகிறேன். நாய்களை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? இப்பொழுது தானே நீ சொன்னாய் எல்லோருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று. அதற்கு நரி சொன்னதாம், அந்த ஒப்பந்தத்தை பற்றி அநேக பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த நாய்களுக்கும் இதை பற்றி தெரியாமல் இருந்திருந்தால் என் கதி என்ன ஆவது? நான் போகிறேன் பா என்றதாம். இதை சொல்லிவிட்டு நரி ஒரே ஓட்டமாக ஓடி காட்டுக்குள் மறைந்ததாம். புன்சிரிப்புடன் சேவல் சொன்னதாம், யாரிடம் ஏமாற்ற பார்க்கிறாய்? உன்னுடைய கெட்டிக்கார பொய்கள் என்னிடம் பழிக்காது என்று கூறி சிரித்ததாம். இதற்கான நீதிநெறி என்ன தெரியுமா குழந்தைகளா? கெட்டிக்காரன் சிறிய பொய் சொன்னாலும் அது புத்திசாலியிடம் வெளிப்பட்டுவிடும். சரிங்களா குழந்தைங்களா? இனிமே யாருக்கிட்டேயும் பொய் பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.